السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த கிரைடான் அல் ஹிதாயா சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் நாம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, இது ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற மாதம். இறைவனை நாம் அதிகமாக நெருங்குவதற்கு வாய்ப்பளிக்கின்ற மாதம். அப்படி நாம் இறைவனை நெருங்க வேண்டுமானால் இரண்டு வழிகள் அருள்மறையாம் திருக்குறானில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதை எப்படி கூறியிருக்கிறான் என்பது ரொம்ப சுவையானது. ஷைத்தான் ஆதம் நபிக்கு சிரம்பணிய மறுத்தான். இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அருள்மறையாம் திருக்குறானில் இது 8 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே, ஏன் நீ ஆதமுக்கு சிரம்பணிய மறுக்கிறாய், கட்டளையிடுவது நான் அல்லவா என்று அல்லாஹ் ஷைத்தானிடம் கேட்டான். அதற்கு அவன் ஒரு பொருந்தாத வாதத்தை முன்வைத்தான். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று அவன் ஒரு பொருந்தாத வாதத்தை வைத்தான். அந்த வாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிருந்து வெளியேறிவிடு ஷைத்தானே, நீ தூக்கி வீசப்பட்டவன், இன்னக்க ரஜீம் இலா யோமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் நீ உலகத்திலே தூக்கி வீசப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக நீ இருப்பாய், நீ என் அருளை விட்டு வெகு தூரமாகிவிட்டாய் என்று இறைவன் ஷைத்தானை சபித்து அனுப்பிவிட்டான். அப்போது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகின்றான். நான் ஆதமின் பிள்ளைகளை வழிகெடுப்பேன் என்று சொல்லுகின்ற போது, அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று சொல்லுகின்ற வசனம் சூரா அல் ஆராஃப் என்ற 6வது அத்தியாயத்தில் இருக்கிறது. சும்மல ஆத்தி என்னகும் மிம்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்து வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன், பின்னால் இருந்து வந்து வழிகெடுப்பேன், வலப்பக்கமாக இருந்து வந்து வழிகெடுப்பேன், இடப்பக்கமாக இருந்து வந்து வழிகெடுப்பேன் என்று 4 திசைகளையுமே ஷைத்தான் சொல்லிவிட்டான். அதாவது, நேருக்கு நேராக வந்து வழிகெடுப்பேன் என்பதன் பொருள், ஒரு தீமையை தீமையாகவே காட்டுவேன், இது நல்லா இருக்கும், இந்த பாவத்தை செஞ்சு பாரு, ரொம்ப சுகமாக இருக்கும் என்று நேரடியாக வந்து வழிகெடுப்பேன். பின்பக்கமாக வந்து வழிகெடுப்பேன் என்பதன் பொருள், அதை நன்மை போல காட்டி வழிகெடுப்பேன், மறைந்திருந்து வழிகெடுப்பேன், வலப்பக்கமாக இருந்து இடப்பக்கமாக இருந்து வந்து வழிகெடுப்பேன் என்றால் நண்பர்கள் போல, எதிரிகள் போல, இப்படியெல்லாம் வந்து வழிகெடுப்பேன் என்று சொன்ன ஷைத்தான் மறந்தோ எப்படியோ 2 திசைகளை அவன் சொல்ல விட்டுவிட்டான். 6 திசைகள், முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம், இந்த 4 அல்லாமல் இன்னும் 2 திசைகள் இருக்கின்றன, மேலிருந்து கீழிருந்து. கீழிருந்து வந்து வழிகெடுப்பேன், மேலிருந்து வந்து வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லவில்லை. 6 திசைகளில் 4 சொன்னவன் 2 விட்டு விட்டான். இமாம் ஷாராவி சொல்லுகிறார், அவன் 2/3 திசைகளை சொல்லி தன்வசம் வைத்து கொண்டான். 1/3 அவன் சொல்ல விட்டு விட்டான். எனவே இறைவனை நெருங்குவதற்கு நமக்கு 1/3 வாய்ப்பை ஷைத்தானே விட்டுத்தான் வைத்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? கால் அஹ்ருஜ் மின்ஹா மதுமுமம் மதுஹூரா, இழிவடைந்தவனாக இங்கிருந்து வெளியேறு, யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அப்படியானால் இறைவனை நெருங்குவதற்கு நமக்கு 2 திசைகள் மிச்சம் இருக்கின்றன, மேலேயும் கீழேயும். அந்த 2 திசைகளை எப்படி பயன்படுத்தி கொள்ளுவது என்றால், கீழிருந்து வந்து வழிகெடுக்க முடியாது, எனவே சஜிதா செய்வதன் மூலம் இறைவனை நாம் நெருங்கலாம்.
அக்ரபு மாயக்கூனுல் அபுது மின் ரப்பிஹி ஒஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு எப்போது மிக நெருக்கமாக இருக்கிறான் என்றால் அவன் சஜிதாவில் இருக்கும்போது. அடியான் சஜிதாவில் இருக்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதிகமாக சஜிதா செய்து இறைவனை நெருங்கலாம். அந்த வாய்ப்பை புனிதமிக்க ரமலான் நமக்கு வழங்குகிறது. இதர மாதங்களை விட கூடுதலாக நாம் தொழுகை செய்கிறோம், தொழுகிறோம், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோம். எனவே ரமலான் இறைவனை நெருங்குவதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கிறது. மேல் திசையிலிருந்து வந்து வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லவில்லை. எனவே மேல் திசையும் ஷைத்தானின் ஆட்டத்துக்கு இடமளிக்காத ஒரு திசையாக நமக்கு மிச்சம் இருக்கிறது. அந்த திசையை எப்படி பயன்படுத்தி இறைவனை நெருங்குவது என்றால் கையேந்தி இறைவனிடத்திலே துவா செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துவா செய்கின்ற போது அக்குள் தெரியும் அளவுக்கு கைகளை உயர்த்தினார்கள் என்று நாம் வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஹதீஸ்களிலே வருகிறது. எனவே துவா செய்வதன் மூலமும் இறைவனை நெருங்கலாம். இந்த துவாவுக்கும் சிறப்பான வாய்ப்பை தருவது புனிதமிக்க இந்த ரமலான் மாதம். எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலா பொதுவாகவே திருக்குறானுடைய வசனங்களை எப்படி அமைத்திருப்பான் என்றால் தொகுதி தொகுதியாகத்தான் அமைத்திருப்பான். 10 வசனங்கள் ஒரு சப்ஜெக்டு பேசும், அடுத்த 3-4 வசனங்கள் வேறொரு சப்ஜெக்டு பேசும். ஆனால் நோன்பை பற்றி பேசுகின்ற வசனங்கள் இருக்கின்றனவே, அந்த நோன்பை அடுத்து இழத்திகாஃப் வருகிறது. கடைசி 10 இழத்திகாஃப் வருது. நோன்பு, இழத்திகாஃப், இந்த இரண்டுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா துவாவை பற்றி சொல்கிறான். இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களானால் எங்கிருக்கிறான் இறைவன் என்று கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்வீராக நபியே. உஜீபு தாவத் தாய், துவா செய்பவருடைய அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நபியே நீர் சொல்வீராக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ரமலான் இழத்திகாஃப், நோன்பு, இழத்திகாஃப், இந்த இரண்டுக்கும் இடையில் துவாவை சொன்னதன் மூலம் நோன்பு, துவா, இழத்திகாஃப் எல்லாம் ரமலானின் அமல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே ரமலான் மாதம் அதிகம் அதிகம் துவா செய்வதன் மூலமும் நாம் இறைவனை நெருங்கலாம். 6 திசைகளில் 2 ஷைத்தான் விட்டானே, அதிலே தரை சஜிதாவின் மூலம் இறைவனை நெருங்குவதற்கு வாய்ப்பளிக்கிறது. மேல் திசை துவாவின் மூலம் இறைவனை நெருங்குவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இந்த புனிதமிக்க ரமலானில் அதிகமதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அதிகமாக சஜிதா செய்வதைப் போல. எப்படி துவா செய்வது? நோன்பு துறக்கும் நேரம் துவா கபூலாகும் நேரம். நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் இறைவனிடத்தில் நாம் கையேந்தி துவா செய்யலாம், அழுது மன்றாடி கேட்கலாம். நோன்பு துறக்கும் நேரத்தில் பரபரப்பாக, நேரம் முடிய போகிறது, இதை இந்த ஜாமானை தூக்கி அங்கே வையுங்கள், அதை தூக்கி இங்கே வையுங்கள் என்று நம்முடைய கவனமெல்லாம் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் நோன்பு துறக்கும் நேரம் துவா கபூலாகும் நேரம். கூடுதலாக அதிலே நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். சஹர் நேரம் துவா கபூலாகும் நேரம். வல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று நல்லடியார்களை பற்றி இறைவன் அறிமுகப்படுத்துகிறான். அருள்மறையாம் திருக்குறானை அவருடைய பண்புகளை சொல்கிறான். எனவே சஹர் நேரம் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் நாம் துவா செய்கிறோம். நள்ளிரவு நேரம் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் நெருக்கம் கூடுதலாக இருக்கின்ற நேரம், அதுவும் ரமலான் மாதத்தில் நமக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற மாதங்களிலே நாம் துவங்கி கொண்டிருந்தாலும் கூட ரமலானிலே விழித்திருப்போம். எனவே இறைவனை நெருங்குவதற்கு கூடுதலான வாய்ப்பு தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அந்த இரண்டு திசைகளையும் நாம் மிக நன்றாக பயன்படுத்தி கொள்ளுவோம். ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற இந்த மாதத்தில் கூடுதலாக துவா செய்வோம், அதிகமாக நாம் சஜிதாக்களை செய்வோம், இறைவனை நெருங்குவோம் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சூரா அல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் அந்த ஆதம் நபிக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் நடந்த அந்த முரண்பாட்டில் ஷைத்தான் தூக்கி வீசப்பட்டான் அல்லவா, அப்போது அல்லாஹுக்கும் ஷைத்தானுக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடல் மூலம் நாம் இந்த படிப்பினையை பெற்றுக்கொள்கிறோம். வாஹிருது ஆவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Allahu Allahu